உடனுக்குடன் நேரலை கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பூக்களின் விலை 5 மடங்கு உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி தோவாளை பூச்சந்தையில் பொங்கலை முன்னிட்டு பூக்களின் விலை 5 மடங்காக உயர்ந்துள்ள செய்தியை உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ தற்போது 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பூக்களின் விலை உயர்ந்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயகரன். ஜெயகரன், இப்ப தோவாளை பூச்சந்தையில பூக்களின் விலை உயர்ந்துள்ளது, கூடுதல் விவரங்கள் என்ன? என்னென்ன பூக்கள் என்ன விலைக்கு விற்கப்படுகிறது? நிச்சயமா பூர்ணிமா, அதாவது ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, காய்கறி சந்தை, தமிழகத்தில் பல்வேறு சந்தைகள் இருந்தாலும் கூட அந்நிய செலவாணியை ஈட்டித் தரக்கூடிய மிகப்பெரிய வர்த்தக தலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை பூச்சந்தை அமைந்துள்ளது. இங்கு வந்து பார்த்துருக்கின்ற ஓசூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து உள்ள பூக்கள் அனைத்தும் பல டன் கணக்கில் தோவாளைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த பூச்சந்தையை பொறுத்தவரைக்கும் உள்ளூர் மார்க்கெட் மட்டுமில்ல, கேரளா மாநிலம் முழுவதும் இங்கிருந்தான் பூக்கள் செல்கின்றன. அது மட்டுமில்ல, வெளிநாடுகளுக்கும் பூக்கள் தினசரி ஏற்றுமதி செய்யப்படுவதால் மிகப்பெரிய ஒரு முக்கிய வர்த்தகமாக இது அமைந்துள்ளது. பண்டிகை காலங்கள், விசேஷ காலங்களை எடுத்துக்கொண்டால் பூக்களுடைய விலை 2 மடங்கு 3 மடங்கு வரை உயரும். ஆனால் பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரைக்கும் 5 மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது 500 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ இன்று வந்து 3000 ரூபாயாகவும், 400 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ வந்து இன்னும் 2000 ரூபாயாகவும், 50 ரூபாய்க்கு விற்ற கிரேந்திப்பூ 100 ரூபாயாகவும், 50 ரூபாய்க்கு விற்ற வாடாமல்லி 200 ரூபாயாகவும், இது போன்ற எல்லா பூக்களுமே 5 மடங்கு வரை விலை உயர்ந்தது. நாளை இன்னும் விலை உயரும் என தோவாளை பூச்சந்தைகளுடைய வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதாவது காற்று பனியின் காரணமாக, பூக்களின் உற்பத்தி குறைவு காரணமாகவே இந்த விலை உயர்வதற்கு காரணம் என்னும் கூறப்படுகிறது. இருந்தாலும் பண்டிகை காலம் என்பதால் பூக்களின் தேவை அதிகரிப்பால் விற்பனையும் களை கட்டியுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயகரன்.